இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துரவண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே எல்லாம் வெல்ல கண்கண்ட தெய்வமாக விளங்கி நாம் செய்த தவப்பயனால் நடமாடும் தெய்வமாக எம் இன்னல் தீர்க்கின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அன்னையினுடைய பொத்திரு பாதங்களை என் சிரம் சூட்டி பணிந்து வணங்கி மகிழ்ந்து கொண்டு வாழ்வாகி எம் வாக்காகி வாளில் நின்று மண்ணில் அவதாரமாக வந்து தாழ்வு எற்று எம் தாயுமாகி நிற்கின்ற தயாநிதியே தாபம் நீக்கி எம்மை தாங்கும் அபிராமியே தேவி அபிராமி ஜெய தேவி மாதாஜி தேவி உபாசகி அன்னை தேவி மாதாஜி என்று அடியார்கள் போற்றி வழிபடுகின்ற எல்லாம் வெல்ல அன்னையினுடைய டென்மார்க் பிரண்டாபதி பேராலயத்திலே வெள்ளிதோறும் இடம்பெறுகின்ற நச்சிந்தனை வரிசையிலே என்றும் அன்னையினுடைய ஆசீர்வாதங்களோடு பெற்றோருடைய முக்கியத்துவம் பற்றிய சிறு சிந்தனையை சிந்திக்க அன்னையின் திருவருள் கூடியுள்ளது பெற்றோர்கள் தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்பது நாம் சொல்லாமலே தெரியும் அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அவர் அடிதொள மறுப்பவர் மனிதர் இல்லை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று போற்றுகிறோம் எத்தனைதான் உயர்ந்த அருள்வாக்கியங்களை ஞானிகள் சொல்லி வைத்தாலும் கூட இன்னும் எங்களுடைய சமூகம் குறவரிலே முதலிரண்டு குறவர்களாக விளங்குகின்ற அன்னையும் பிதாவையும் போற்றுகின்ற வழிமுறைகள் நன்றாக இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறி எங்கேயும் தான் தாயகத்திலேயும் சரி புலம்பெயர்ந்த தேசங்களிலேயும் சரி எங்கேயும் இந்த நிலைமை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது மண்ணிலே ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை மகோன்னதமாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பெரும் தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் முதலிலே தாயும் தந்தையும் தான் தாய் என்பவள் காத்திருப்பினுடைய இலக்கணம் தியாகத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவம் ஆனால் இன்றைக்கு அத்தகைய தாயையும் தந்தையையும் எத்தனை பிள்ளைகள் ஏசுகிறார்கள் ஏன் அடிக்கக்கூட செய்கிறார்கள் அந்த பெற்றோர் பின்னடிக்கு இடைஞ்சல் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று இருந்த காலம் போய் அன்னையும் பிதாவும் பின்னடிக்கு இடைஞ்சல் ஆகையினால் இவர்களை முதியோர் இல்லங்களிலே விட்டுவிடுவோம் என்று இன்றைக்கு ஊர் முழுக்க முன்பு முதியோர் இல்லம் என்ற பேச்சே நாங்கள் கேள்விப்பட்டதில்லை என்னுடைய எல்லாம் முதியோர் இல்லம் என்று ஒன்றை நான் அறிந்ததே இல்லை பின்னாலே என்னுடைய இளமை காலத்திலே ஒன்றிரண்டு முதியோர் இல்லங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஒரு முதியோர் இல்லம் என்பது மாறி இன்றைக்கு தெருவுக்கு தெரு முதியோர் இல்லங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அந்த முதியோர்கள் யார் வேறு யாரும் அல்ல பிள்ளைகளை பெற்றவர்கள்தான் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களை முதியோர் இல்லத்திலே விட்டுவிட்டு தங்களுடைய வாழ்வை மட்டுமே தலையாயது என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றை மறக்கிறார்கள் என்ன என்றால் தாங்கள் தங்களுடைய தாய் தந்தையரை முதியோர் இல்லத்திலே விட்டுவிடுவதையும் அல்லது மதிக்காமல் அவர்களை வீட்டிலே வைத்திருந்தால் கூட அவர்களை ஏசுவதையும் அவர்களை துன்பம் செய்வதையும் இப்படி செய்கின்ற பிள்ளைகளினுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே அவர்களும் இதை தானே வளர்கிறார்கள் நாளைக்கு அவர்களும் இதை தமக்கு இதைத்தானே செய்யப் போகிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் இளமை தங்களுக்கு உடல் வலிவு இருக்கின்ற பொழுது எதையும் செய்யலாம் என்று இன்றைக்கு பிள்ளைகள் நினைக்கிறார்கள் ஒரு பழைய ஒரு கதை ஒன்று இருக்கிறது ஒரு தந்தை தன்னை பெற்ற தந்தையை வீட்டினுடைய பின்புறத்திலே ஒரு மாட்டுக்கொட்டில் போன்ற ஒரு இடத்திலே அடைத்து வைத்து கசங்கி நொறுங்கி போன அல்லது நெளிந்து போன ஒரு தகர குவளையிலே நேரத்துக்கு நேரம் கொண்டு போய் அழுக்கோடு அந்த கொட்டிலே முடங்கி கிடக்கின்ற தன்னுடைய தந்தைக்கு நின்ற நிலையிலே கஞ்சி ஊத்துவதை இவனுடைய பிள்ளை ஆறு வயது பிள்ளை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் இது நடக்கும் அந்த தன்னுடைய தந்தையை பெற்ற தந்தையோ அந்த சிறுவனுடைய பேரன் அந்த மாட்டுக்கொட்டில் போன்ற அந்த இடத்திலே கிடந்து முடங்கி வேதனைப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் தன்னுடைய தந்தைக்கு அஞ்சு எதுவுமே செய்ய முடிவதில்லை ஏதோ ஒரு அருவறுக்கப்பட்ட பிராணிக்கு கடமைக்கு ஊத்துவது போல கொண்டிருக்கிறான் ஒரு நெளிந்து போன ஒரு தட்டு சிரட்டை இதுதான் தன்னுடைய தந்தைக்கு அவன் உணவு கொடுக்கின்ற பாத்திரங்கள் ஒருநாள் அந்த தந்தை இறந்து போனார் அடக்க முடிந்தது அடுத்த நாள் காலையிலே அந்த கொட்டிலை பிடித்து விட்டு அதுக்குள்ளே மாடு கட்டுவதற்கு ஆய்த்தப்படுகின்ற நேரத்திலே தகப்பன் என்ன செய்கிறான் அந்த மூலையிலே இவ்வளவு நாளும் கிடந்த அந்த நெளிந்து கசங்கி நசுங்கி போன அந்த தட்டை அந்த தட்டையும் தன்னுடைய தந்தைக்கு தேநீர் வார்த்த சிரட்டையும் தூக்கி குப்பையிலே எறிய போக அவனுடைய கையை ஒரு கை பிடிக்கிறது திரும்பி பார்த்தால் அவனுடைய மகன் வயது பிள்ளை கையை பிடிக்கிறான் என்னடா என்று கேட்டான் தந்தை நான் இதை எறிய போகிறேன் குப்பையிலே என்று சொல்ல இல்லை எறியாதீர்கள் அது எனக்கு தேவை என்றான் ஏனென்று தகப்பன் கேட்க இந்த பிள்ளை சொன்னான் நான் வளர்ந்து பெரியவனானதும் நீங்கள் உங்களுடைய தந்தை போல் இப்படி கிளண்டின உடனே உங்களுக்கு சாப்பாடும் தேநீரும் தருவதற்கு இது ரெண்டும் எனக்கு தேவை இந்த இடமும் எனக்கு தேவை என்றான் நெத்தி பொட்டிலே அறைந்தது போல அவன் துடித்து போனான் அப்பொழுதுதான் ஒன்று தெரிந்தது தான் தன் தந்தைக்கு செய்த அவ்வளவு கொடுமையும் தனக்கு நடக்கப் போகிறது தன்னுடைய பிள்ளையினாலே என்று ஆம் உண்மை பிள்ளைகள் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய பெற்றோர்களே தங்கள் தாய் தந்தையரை நன்றாக பேணவில்லை என்றால் என்ன நடக்கும் பட்டினத்து அடிகளினுடைய அருமையான வாழ்க்கையிலே அவர் இவ்வளவு பெரிய துறவி எல்லாத்தையும் துறந்தவர் தன்னுடைய தாயினுடைய அன்பையும் தாய்க்கு தான் செய்ய வேண்டிய கடமையையும் கடைசி வரையும் அவர் மறக்கவும் இல்லை துறக்கவும் இல்லை ஓடி வருகிறார் இனி பிள்ளை எங்கே வரப்போகிறான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஊரவர்கள் தாயினுடைய உடலை ஒரு நீர்க்கரையிலே ஆற்றங்கரையிலே பிறகுகளை அடிக்க அதுக்கு மேலே தூக்கி வைத்து விட்டார்கள் ஓடி வருகின்ற பட்டினத்தார் தாய் தன்னுடைய இடுப்பிலே கட்டியிருந்த ஒரு முடிச்சு அவிழ்ந்த உடனே மகனே இன்றைக்கு இந்த முடிச்சு அவிழ்கிறதோ அன்றைக்கு உன் அன்னை இறந்து விட்டாள் என்று தெரிந்துகொள் என்று சொன்ன அந்த வார்த்தை உணர்ந்து கொண்டு ஓடி வருகிறார் இங்கே தாய்க்கு நெருப்பு மூட்டுவதற்கு தயாராக இருக்கிற நேரத்தில் வந்தார் ஐயகோ என் அன்னையே அன்னையே என்று தன் தாயின் பொன்னுடலை கரங்களினாலே தூக்கி கொண்டு காலினாலே கீழே கிடந்த புறகளை எட்டித் தள்ளி அப்புறப்படுத்தி விட்டு மெதுவான வாழைத்தண்டை மெதுமையான வாழைத்தண்டை கொண்டு வந்து அடுக்குங்கள் என்றார் எல்லாரும் திகைச்சார்கள் பச்சை வாழைத்தண்டை கொண்டு வந்து அடுக்கினார்கள் அதிலே தன்னுடைய தாயினுடைய உடலை வளர்த்தி அன்னையை நினைத்துக்கொண்டு அவர் இறைவனை நினைத்து பிரார்த்தித்த பாடல்கள் பச்சை வாழைத்தடல் நெருப்பு பெற்று எரிந்து அன்னையினுடைய அந்த பொன்னுடலை பஸ்மமாக்கியது தன் கைகளினாலேயே தண்ணீரிலே கரைத்து விட்டார் அந்த நேரத்திலே அவர் பாடிய அந்த பத்து பாடல்கள் ஒரு பெற்ற தாயினுடைய பெருமை மிக அருமையாகச் சொல்லும் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்யவிரு கைப்புறத்திலேந்தி கனகமுலை தந்தாளை காண்பேன் காண்பேனினி அன்னைக்கு அன்னை எமுக்கு செய்கிற அந்த அது அந்த பணிக்கு நன்றி கடன் செய்ய எவராலும் முடியா எந்த காலத்திலும் முடியாது அவர் தொடர்ந்து பின்னாலே சொல்வார் அள்ளி இடுவது அரிசியோ ஆத்தாள் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி என்னை மகனே என அழைத்த வாய்க்கு என்று அன்னையினுடைய பெருமையை அழகோடு எடுத்து சொன்ன அந்த மிகப்பெரிய துறவி அவர் தாயின் அதையெல்லாம் நாம் படிக்கிறோம் கேட்கிறோம் ஆனாலும் என்ன செய்கிறோம் தாய் தந்தையருடைய அந்த பணியின் சிறப்பை நாங்கள் மறந்து விடுகிறோம் இன்றைக்கெல்லாம் மிக அருமையாக சொல்வார்கள் தாயினுடைய பெருமை விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதமான வரலாறு உண்மை வரலாறு சுவாமி விவேகானந்தர் சிறிய பிள்ளையாக இருந்த காலத்திலே அவருக்கு பத்து வயது நடக்கின்ற பொழுது அவருடைய கல்லூரியிலே அவருடைய அதிபர் வகுப்புக்கு அப்படியே சுற்றி வந்தவர் வகுப்பிலே உடனே எல்லா பிள்ளைகளையும் பார்த்து கேட்கிறார் பிள்ளைகளை நீங்கள் பின்னாலே என்னவாக வரப் போகிறீர்கள் என்று கேட்க அதற்கு ஒவ்வொருத்தர் டாக்டராக வரப்போகிறோம் இன்ஜினியராக வரப்போகிறோம் என்று சொல்கிறார்கள் நடுவரிசையிலே இருந்த இவர் கையை கட்டி கொண்டு எலும்பி நின்றார் என்னவாக வரப்போகிறாய் என்று கேட்க நான் குதிரை வண்டி ஓட்டுறவனா வரப்போகிறேன் என்றார் எல்லாரும் சிரித்தார்கள் இப்போ மாடு மேய்க்கிறவனாக வரப்போகிறேன் அல்லது மாட்டு வண்டியில் ஓட்டுறவனா வரப்போகிறேன் என்று சொல்கிற மாதிரி இது கல்கத்தாவில் நடக்குது அப்போதான் அந்த குதிரை வண்டி ஜட்கா வண்டி வந்த புதிய நேரம் அதிலே ஒரு ஆசைப்பட்ட இந்த விவேகானந்தர் அந்த நேரத்திலே நரேன் நான் குதிரை ஓட்டுகிறவனாக வரப் வரப்போகிறேன் என்று சொன்ன உடனே அதிபருக்கு கோபம் திட்டி விடுகிறார் தாய்க்கு செய்தி போகிறது தாயை அழைத்து மகன் சொன்ன வார்த்தையை சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அதிபர் அப்படியே கண்கலங்கிய தாயை தாயோடு வருகின்ற இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே குமுறி அழுகிறான் அம்மா என்னால் தானே உங்களுக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது என்று சொல்ல அம்மா ஒன்றுமே பேசவில்லை மகனை அழைத்து கொண்டு வீட்டினுடைய பின்புறம் இருந்த ஒரு பெரிய அறைக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் சுவரிலே இருந்து ஒரு பெரிய ஓவியத்தை காட்டி மகனே குதிரை வண்டில் ஓட்டுகிறவனாக வரப்போகிறேன் என்று நீ அதிபரிடம் சொன்னது கூட குறையில்லை எனக்கு அது குறையாக தெரியவில்லை ஆனால் நீ குதிரை வண்டியின ஓட்டுறவனாக வருவதாக இருந்தால் பார் இந்த சுவரிலே ஒரு படம் இருக்கிறதே இந்த ஓவியத்திலே ஒருவர் குதிரை வண்டியில் ஓட்டுகிறாரே அவரை போல நீ வர முடியுமாக இருந்தால் நீ குதிரை வண்டியில் ஓட்டு எனக்கு எந்த குறையும் இல்லை என்றாள் இந்த பிள்ளை நரேந்திரன் அப்படியே நிமிந்து பார்க்கிறார் அந்த சுவரிலே இருந்த ஓவியம் சுவாமி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அரிச்சுண்ணனை வண்டிலே வைத்து தேரிலே வைத்து குதிரை வண்டி ஓட்டுகிறார் அப்படியே இந்த பிள்ளை கண் உன்னிப்பாக பார்த்தான் அந்த படத்தை அப்படியே நெஞ்சிலே பதிந்தது அம்மா சொன்ன வார்த்தை அவர் வளர்ந்தார் அம்மா மறைந்து விட்டாள் ஆனால் உலகத்திற்கு எல்லாம் ஒரு சாரதியாக சனாதன சாரதியாக அத்தனை மனிதர்களுடைய உடல் என்கின்ற தேருக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை தேர்த்தட்டிலே வைத்துவிட்டு பொறிபுலன்களை செலுத்துகின்ற பொறிபுலன்களாகிய குதிரைகளை செலுத்துகின்ற ஒரு பெரிய சாரதியாக வந்தார் சுவாமி விவேகானந்தர் அவர்தான் அந்த பிள்ளை அதவருக்கு அந்த சிந்தனையையும் அந்த தைரியத்தையும் எண்ணத்தையும் விதைத்தது அம்மா பெற்ற தாய் அப்படி தாயினாலே உயர்ந்தவர்கள் பல பேர் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட தாயை ஏசுவதோ அல்லது அந்த தாயை மனம் புண்படியின் புண்படும்படி நடப்பதோ நிந்திப்பதோ அது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய பாவம் அதுபோல தந்தை தந்தை தன்னுடைய பிள்ளையை தன் தோளிலே உயர்த்தி வைத்திருக்கிறார் எங்கு போனாலும் ஒரு திருவிழாவுக்கு போனாலும் கூட தோளிலே தன் பிள்ளையை வைத்த வண்ணம் தந்தை நடக்கிறார் என்ன காரணம் ஒருவர் கேட்டார் தாய் குழந்தையை இடுப்பிலே தூக்கி வைக்கிறாள் தந்தை தன்னுடைய தோளிலேயே தூக்கி வைத்துக்கிறாரே என்றால் என்ன காரணம் பலர் விளக்கம் சொன்னார்கள் ஒரு ஆசிரியர் அருமையான விளக்கம் சொன்னார் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் தன் பிள்ளைக்கு தெரிய வேண்டும் என்று தாய் நினைக்கிறாள் ஏனென்றால் இடுப்பிலே தூக்கி வச்சால் தாயினுடைய கண்ணும் மகனுடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் தந்தையோ தனக்கு தெரியாததெல்லாம் தன் பிள்ளைக்கு தெரிய வேண்டும் என்று விரும்புகிறார் அதனாலே தான் தோளிலே தூக்கி வைக்கிறார் என்றார் ஆம் தந்தையினுடைய கண்மட்டத்தை விட தோளிலே வைக்கப்பட்ட மகனுடைய கண் பார்வை மிக உயரத்திலே இருக்கும் அது ஒரு அழகான ஒரு சிந்தனை தான் தனக்கு தெரியாததெல்லாம் தன் பிள்ளைக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு சீவன் உலகத்திலே பெற்ற தந்தை தான் அப்படிப்பட்ட தாய் தந்தையரை நாங்கள் மனம் புண்படும்படி ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இன்றைக்கு பிள்ளையாரை நாங்கள் விழுந்து விழுந்து வணங்குகிறோம் எல்லாத்துக்கும் பிள்ளையாரை வணங்குகிறோம் ஆனால் விநாயகப் பெருமானுக்கு முதல் வணக்கம் ஏன் வந்தது என்று கேட்டால் தாயும் தந்தையும் தான் உலகத்தினுடைய முதல்வர்கள் உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்று தாயும் தந்தையும் நிபந்தனை விதித்துவிட தம்பி முருகப்பெருமான் மயிலிலே சென்று விடுகிறார் ஆனால் விநாயகப் பெருமானோ பெற்ற தாயும் தந்தையும் தான் முதல் வணக்கத்துக்குரியவர்கள் அவர்கள்தான் உலகம் என்று சுற்றி வந்து அந்த மாங்கனியை பெற்றுக்கொள்கிறார் அந்த நேரத்திலே அப்பாவும் அம்மாவும் சிவனும் உமையும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் மகனே விநாயகா பெற்ற தாய் தந்தை தான் முதல் வணக்கத்துக்கு உரியவர்கள் அவர்கள்தான் உலகம் என்று எம்மை சுற்றி வந்து இந்த கனியை பெற்றுக்கொள்கிற உனக்கு ஒரு வரம் தருகிறோம் இன்று முதல் உன்னை இந்த உலகம் எந்த காரியம் செய்தாலும் முதல் வணக்கம் செய்ய வேண்டும் நீதான் முதல் வணக்கத்துக்குரியவர் உன்னை வணங்காமல் தொடங்குகிற எந்த காரியமும் பிக்கின பட்டு போய்விடும் என்று ஒரு பெரிய ஒரு பரமாக கொடுக்கிறார்கள் அன்றிலே இருந்துதான் விநாயகப் பெருமானை எதற்கெடுத்தாலும் அது பரமோ அபரமோ துக்கமோ மகிழ்ச்சியோ எந்த காரியமாக இருந்தாலும் நாங்கள் பிள்ளையாரைத்தான் வணங்கி கொண்டு ஒரு காரியம் தொடங்குகிறோம் என்று சொன்னால் பெற்ற தாய் தந்தையை வணங்கியதனால் அவர்கள்தான் தன் உலகம் என்று நம்பியதனால் விநாயகனுக்கு கிடைத்த மிக பெரிய ஒரு பேறு அந்த பேறு அப்ப பிள்ளையாரே நாங்கள் விழுந்து விழுந்து கும்பிட்டு புண்ணியம் இல்லை இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் இளைஞர்கள் தாய் தந்தையை அவர்கள் பிள்ளையார் முதல் மரியாதை செய்ததனால் தான் இன்றைக்கு அவருக்கு முதல் மரியாதை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தாயையும் தந்தையையும் மனம் நோகாமல் அவர்களை இயன்றவரையும் அள்ளி கொடுக்காவிட்டாலும் கூட இனிய வார்த்தைகளை பேசி பெற்ற தாய் தந்தையை மனதார வாழ்த்துவோம் அதுவே அவர்களுக்குச் செய்கின்ற பெரிய கடமை மட்டுமல்ல வழிபாடும் என்பதை தெரிவித்து கொண்டு புவனம் முழுதாளுகின்ற புவனேஸ்வரி புறமெரித்தோன் புறமிருக்கும் பரமேஸ்வரி கண்ணிரண்டும் முன்னுருவே காண வேண்டும் காலிரண்டும் முன்னடியே நாட வேண்டும் நவம் நவமாய் உரு எடுக்கும் நாகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி பண்ணமைக்கும் நாவுனையே பாட வேண்டும் எண்ணமெல்லாம் உன்னினைவே ஆக வேண்டும் என்று நாளெல்லாம் அடியார்கள் போற்றி வணங்குகின்ற அன்னை அபிராமி விபாசகி மாதாஜி அன்னையினுடைய பொத்திருப்பாதங்களை என் நெஞ்சிலே நிறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்